ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அ சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரிப்பன் பக்கோடா மொறுமொறுன்னு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ இங்கே காமிச்சிருக்க கிளாஸில் வந்து 3 கிளாஸ் வந்து இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 ஹவர்ஸ் போல் இதை நல்லா ஊற வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ஊறிட்டுருக்கு. இப்போ இந்த ஊர்ன அரிசியை வந்து நம்ம மிக்சிலேயோ இல்லை கிரைண்டர்லேயோ போட்டு நல்லா மைய அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி கிரைண்டரில் தான் போட்டிருக்கேன். நீங்கள் எவ்வளோ அளவு எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மிக்சியில் இல்லாட்டா கிரைண்டரில் போட்டுக்கோங்க. இப்போ இந்த இட்லி மாவு பதத்துக்கு நம்ம இந்த மாவை வந்து அரைச்சி எடுத்துக்கணும். நிறைய தண்ணி சேர்க்காதீங்க, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. திட்டமாக நம்ம எப்பவும் போல் இட்லி மாவு எப்படி அரைப்போமோ அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பொட்டுக்கடலை மாவு ரெடி பண்ணணும். இப்போ நான் இங்கே வந்து முழுக்கடலை எடுத்திருக்கேன், எங்கிட்ட அதான் இருந்தது. உங்ககிட்ட எந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரி உடச்சக்கடலை எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து எவ்வளோ எடுத்து அரைக்கணும்னு கிடையாது, நிறைய எடுத்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த அரைச்ச தூளை வந்து எவ்வளோ அரிசி எடுத்தோமோ அந்த அளவுக்கு நம்ம தூள் எடுத்துக்கணும். நாம் இங்கே வந்து 3 கிளாஸ் வந்து அரிசி எடுத்திருக்கோம். அதனால் இப்போ நம்ம அரைச்ச அந்த பொட்டுக்கடலை மாவு வந்து பார்த்திங்கன்னா 3 கிளாஸ் இருக்கணும். நான் இப்போ பாருங்கள், நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு நல்லா சலிச்சிட்டு 3 கிளாஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து இது காரத்துக்கு 9 வரமிளகாய் எடுத்திருக்கேன். அதாவது 1 கிளாஸ்க்கு வந்து 3 மிளகான்னு கணக்கு பண்ணி எடுத்திருக்கேன். பூண்டு வந்து சும்மா ஒரு 4 பல் கணக்கு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான மஞ்சத்தூள், மஞ்சத்தூள் வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா போடலாம் இல்லைன்ட்டா வேண்டாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட போகிறோம். இந்த உப்பு பார்த்திங்கன்னா இந்த 3 கிளாஸ் அரிசிக்கும் இந்த 3 கிளாஸ் பொட்டுக்கடலை மாவு ரெண்டுத்துக்கும் சேர்த்து நான் அரைக்கிறதுலே சேர்த்து அரைச்சிட்டேன். இப்போ பாருங்கள், அரிசி மாவு பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு ஃபுல்லாக மசிஞ்சிருக்கணும், திட்டமான பதத்தில் இருக்கணும், ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ அரிசி மாவையும் எடுத்தாச்சு, காரம் அரைச்சாச்சு. இப்போ இந்த காரத்தை அரிசி மாவில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிசைய ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம அந்த உடச்சக்கடலை தூளையும் வந்து நான் நல்லா மிக்சியில் தூள் பண்ணி சலித்து 3 கிளாஸ் வந்து அளந்து எடுத்து வச்சுருக்கேன் நான். இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். ஃபுல்லாக கொட்டிட்டிங்கன்னா வந்து பிசைய முடியாது, கெட்டியாயிரும். அதனால் ஃபஸ்ட்டு பாதி வந்து நான் இதில் சேர்த்து நல்லா பிசைய ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ லூஸாக இருக்க மாதிரி இருக்குது, அதனால் எடுத்து வச்சுருக்க அந்த மீதி பாதியமும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைய ஆரம்பித்தேன். நடுவில் வந்து எள்ளு போட்டு நான் பிசைஞ்சதான் உங்களுக்கு காமிக்க மறந்துட்டேன். அதனால் எள்ளு சேர்த்துக்குங்க, நல்லா வாசமாக இருக்கும். இதில் வந்து இப்போ நான் எல்லா தூளுமே சேர்த்துட்டேன். எனக்கு இது கரெக்டாக முறுக்கு மாவு பதத்துக்கு வந்துருச்சு. சப்போஸ் உங்களுக்கு வந்து மொத்த தூளையும் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு முறுக்கு மாவு பதத்துக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து மிச்சம் இருந்தால் கூட பரவாயில்ல, அந்த தூளை நிறுத்திடுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு, செம்ம சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து நம்ம எதில் பிழிய போகிறோமோ அதில் வந்து அந்த குழாயில் போட்டுக்கிட்டு இப்போ நம்ம பிழிய ஆரம்பிக்கலாம். ரிப்பன் பக்கோடா தட்டு போட்டுக்கணும் உள்ளார. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு, மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்ட்டா கையில் நல்லா அனல் அடிக்கும். இது பிழிவே ரொம்ப லேசாக இருந்தது, அவ்வளோ சாஃப்டாக மாவு பிசைஞ்சிருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு லேசாக வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம திருப்பி விடணும், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அது உடைய ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி விட்டாச்சு, இந்த பக்கமும் அந்த பப்புள்ஸ் வர்றது வந்து நல்லா அடங்கியிருந்தால் தான் நல்லா வெந்து இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள் பப்புள்ஸ்லாம் நல்லா அடங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். அந்த பூண்டு காரம் வாசனையோடு இந்த மொறு மொறுன்னு ஓலப்போ கூட செம்ம டேஸ்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.